அழைத்தால் அக்கணமே வருவார் முருகப்பெருமான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனால் நிச்சயம் தண்டிக்க போடுவோம். இப்ப எச்சரிக்கிறான் அவனுக்கு, நாட்டுக்கு போய் எச்சரிக்கிறான். இப்ப எச்சரிக்கை என்னடா, உங்களுக்கு எச்சரிக்கிற அளவுக்கு ஏடா ஆற்றுனா, நாங்கள் புண்ணியவான்கள், முருகப்பெருமான் ஆசி பெற்றவன் நாங்கள். இந்த சங்கம் ஆற்றல் பொருந்திய சங்கம், அதை அவனை எச்சரிக்கிறேன். தமிழர்கள் இடையூறு செய்தால், ஆனால் அதே தமிழர்கள் இடையூறு வரும்போது முருகாயின்னு சொல்ல போதும், அப்படி உடனே காப்பாற்றுவான். அது சொல்லணும், அவர்கள் சொல்லி கொடுக்கணும். அந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் குறிச்சி தாக்குறான்னா இராணுவம் தாக்கு கேள்வி போடுறோம். நாங்கள் வந்து நேராக பார்க்கல, ஆனால் அவர்கள் அந்த நாட்டில் இருப்பவர்கள் முருகா என்று சொன்னால் போதும், அந்த நேரத்தில் உடனே அங்கே போகப்படும். இப்போ சொல்லி கொடுக்குறோம் அவனுக்கு. ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் உலகத்தை ஆட்சி செய்யும். எதே சாப்பிடாமல் இருக்கு, நாம சாப்பிடாமல் இருக்கேன். இப்போ என்ன நட்டமாக இருக்குது, ஆமாம் சாப்பிட்லையா, நூறு வருஷம் சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் நாங்கள் மேற்கொண்டு சபதற்கல வத்தமம் ஆற்றல், அது உலகத்தை ஆட்டி படைக்கும். நம்ம தொண்டர்கள் அற்புதமாக அற்புதமான தொண்டர் இருக்கிறார்கள், அதாவது புண்ணியவான்கள். அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்ய காத்துட்டு இருக்கிறார்கள். எப்போதில்லை, அடுத்த ஆண்டு வரும், அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும், அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும், அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும். உலகத்தை ஆட்சி படைப்போம், உலகத்தை ஆட்சி படைக்கும் ஆற்றல் நம்ம சங்கத்துக்கு உண்டு. என்ன காரணம், அது ஆசான் முருகப்பெருமா ஆட்சியால் இதை செய்ய முடியாது. தனி நபர் ஆட்சி இல்லை, உன் நொடியில் வருவான். அப்பிவிட்ட வல்ல மூலம் முருகப்பெருமான் நீ தலைமை தாங்குறான். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன் வந்தான, வரான், வருவான், 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 வந்து விட்டான் இங்கே. ஆக அன்பர்களே, இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். இப்போ நான் மேற்கொண்டிருக்க தவம் மிக கடிமையான தவம். ஒரு நேரம் தான் சாப்பிடலாம், கஞ்சி தான் குடிக்கலாம், ஆனால் அது ஆற்றல் எப்படி இருக்குன்னா, எதையும் செய்வோம், எதையும் செய்வோம். அந்த வல்லமை இருப்பதை, அந்த வல்லமை பெருக்குதான் சாப்பிடாமல் இருக்கோம். பட்டி கிடக்கிறப்போ பசி இருக்கும், இப்போ விரதம் இருக்கிறோம், பட்டியில் விரதம் இருக்கிறோம். ஆக ஒரு ஆண்டு உலக நன்மைக்காக விரதம் இருக்கிறோம். ஒரு ஆண்டு 12 மாதம் உலக நன்மைக்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம், தவம் இருக்கிறோம். அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னா, ஆனை பெண்ணாக்கும், பெண்ணை ஆணாக்கும், தூணை திரும்பாக்கும், திரும்பி தூணாக்கும், எதையும் செய்வோம். இதுக்காக அதே சமயத்தில் சாதாரண தொண்டனுக்கு தொண்டன் இருப்போம். நான் தொண்டர் திருவடி வணங்க என்ன விஷயம், அவர் தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன், இல்லை அவர் செருப்பாக இருப்பேன், இல்லை அவர் கொடையாக இருப்பேன், நன் கொடையாக இருப்பேன், நன் கொடையாக இருப்பேன், கொடையாக இருப்பேன். ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.